வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது காற்றின் வேகம் மணிக்கு பதினைந்து முதல் இருபது கிலோமீட்டர் மேல் காணப்படுவதால் கரும்பு மற்றும் வாழைக்கு போதிய முட்டு கொடுக்க வேண்டும் மழை எதிர்பார்க்கப்படுவதால் நாற்றங்காலில் மழை வரும் சமயங்களில் தண்ணீர் தேக்குவதன் மூலம் நெல் இடமாறுவது தடுக்கப்பட்டு முளைப்பு திறன் பாதிக்காது காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் நெல் பயிரில் இலைகளின் நுனி பிசிறி காணப்படும் இது நோயல்ல ஆகவே இதற்கு மருந்து தெளிப்பதை தவிர்க்க வேண்டும் கடந்த வார மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி மானாவாரி கரிசல் நிலங்களை முன்பருவ விதைப்பிற்கு தயார்படுத்த வேண்டும் கடந்த வார மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி மக்காச்சோளம் இரவை மற்றும் மானாவாரி பயிராக விதைப்பு செய்யலாம் மானாவாரி பயிராக பயிர் செய்யும் பொழுது ஒன்று அல்லது இரண்டு உயிர் தண்ணீர் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் மழை எதிர்பார்க்கப்படுவதால் இரவை மரவள்ளிக்கிழங்கு நடவு செய்வதற்கு இதுவே உகந்த தருணமாகும் நடவு செய்யும் மரவள்ளிக்கிழங்கின் கருணைகள் பதினைந்து சென்டிமீட்டர் நீளமும் எட்டு முதல் பத்து கணுக்கள் உள்ளனவாகவும் மேலும் தண்டின் நடுப்பகுதியில் வெட்டப்பட்டவையாகவும் இருக்க வேண்டும் கருணைகளை நடவு செய்வதற்கு முன்பு ஒரு கிராம் கார்பன் கார்பன்டாக்சைட் மருந்தினை ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து பதினைந்து நிமிடம் ஊற வைக்க வேண்டும் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை சம்பா நாற்றங்காலில் ஒரு சென்ட்டுக்கு இரண்டு கிலோ வீதம் டிஏபி மேலுரமாக இட வேண்டும் சம்பா நாற்றங்காலில் இலைப்பேனை தவிர்க்க விதைத்த பத்து நாட்களுக்குள் அசாடி ராக்டின் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதம் மூன்று மில்லி லிட்டர் ஒட்டும் திரவமான காதை கோபுர பார்சோப் மூன்று கிராம் ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து நாற்றங்காலில் நன்கு நனையும்படி கை தெளிப்பான் கொண்டு காலை அல்லது மாலை வேலைகளில் தெளித்தல் அவசியம் வரும் நாட்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதால் அறுவடை நிலையில் இருக்கும் குறுவை நெற்பயிரில் நீரை வடிகட்டி அறுவடைக்கு ஏற்றவாறு தயார் செய்து கொள்ள வேண்டும் குறுவை அறுவடை செய்யும் விவசாயிகள் அடியோடு ஒட்டி அறுவடை செய்வதால் மறுபோகத்திற்கு தண்டுப்புழு தாக்குதலை தவிர்க்க வாய்ப்புள்ளது தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வரும் நாட்களுக்கு மழை எதிர்பார்க்கப்படுவதால் நீர் பாசனத்தை தள்ளி வைக்கவும் பயிர்களின் வறட்சி தன்மைக்கேற்ப நீர் பாய்ச்ச வேண்டும் நெல் பயிரிடும் விவசாயிகள் கடந்த நாட்கள் கிடைத்த மழை கொண்டு பசுந்தால் பயிர் விதையை விதைக்கவும் நிலவும் வானிலையால் நெல்லில் தண்டு துளைப்பான் வர வாய்ப்புள்ளது இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு அசாடிராக்டின் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்யம் மூன்று சதம் ஆயிரம் மில்லி லிட்டர் அல்லது கார்போபியூரான் மூன்று சதம் சிஜி இருபத்தி ஐந்து கிலோ அல்லது குளோரோச்சேனி லிப்ரூல் பதினெட்டு புள்ளி ஐந்து சதம் எஸ்சி நூற்று ஐம்பது மில்லி லிட்டர் கலந்து தெளிக்க வேண்டும் நிலவும் வானிலையில் நெல்லில் இலை சுருட்டு புழு தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு அசாடிராக்டின் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்யம் மூன்று சதம் ஆயிரம் மில்லி லிட்டர் அல்லது குளோரோச்சேனி லிப்ரூல் பதினெட்டு புள்ளி ஐந்து சதம் எஸ்சி நூற்று ஐம்பது மில்லி லிட்டர் கலந்து தெளிக்கவும் மேற்கு மண்டலம் இரண்டிற்குட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவும் வானிலையால் காய்கறி பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வெள்ளை ஈக்கள் மற்றும் சுருள் ஈக்களின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது எனவே விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு ஐந்து என்ற எண்ணிக்கையில் மஞ்சள் நிற ஒட்டு பசை அட்டைகளை வைத்து சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்கலாம் மேலும் இவ்வகை பூச்சிகளால் ஏற்படும் சேதத்தை குறைக்க வேப்பங்கொட்டை சாறு ஐந்து சதம் தெளித்து கட்டுப்படுத்த வேண்டும் நிலவும் பருவ சூழ்நிலையில் திராட்சை பயிரில் அந்தராக்ஸ்னோஸ் நோய் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது இதை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு இருபது கிராம் என்ற அளவில் காப்பர் ஆக்ஸிகுளோரேட் மருந்தினை தேவையான அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்த வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் கால்நடைகளுக்கு அயற்சி ஏற்பட வாய்ப்புள்ளதால் கால்நடைகளுக்கு நாள் ஒன்றிற்கு முப்பது கிராம் தாது உப்பு கலவை கொடுக்க வேண்டும் மேலும் கால்நடைகளுக்கு மருத்துவரின் ஆலோசனை பெற்று கன்றுகளுக்கு முறையான இடைவெளியில் குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும் மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் வயலில் நல்ல வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் முட்டைகோஸ் பயிரில் முப்பது முதல் நாற்பது நாற்றுகள் நடவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் நான்கு முதல் ஆறு நாட்களுக்கு முன்பு நாற்றங்காலுக்கு நீர் பாய்ச்சுவதை நிறுத்தி விடுவதன் மூலம் நாற்றுகளை கடினப்படுத்தலாம் இவ்வாறு உருவாக்கப்பட்ட நாற்றுகளை நடவு செய்யும் போது நன்கு உயிர் பிடித்து வளரும் தேயிலை செடியில் தண்டுக்குச்சிகளை செப்டம்பர் மாதங்களில் எடுக்க வேண்டும் ஒரு இலை மற்றும் கணுக்களுடைய குச்சிகள் வெட்டி கீழ்ப்பகுதியில் சாய்வான வெட்டு கொடுக்க வேண்டும் பின்பு மண் கலவை நிரப்பிய பாலத்தின் பைகளுக்கு நீரூற்றி நடவு செய்ய வேண்டும் தண்டு பகுதியின் மண்ணுடன் இறுக்கமாக செய்வதன் மூலம் காற்றோட்ட வெற்றிடத்தினை நீக்க முடிகின்றது குச்சிகள் பத்து முதல் பனிரெண்டு வாரங்களில் வேர் பிடிக்க தொடங்கும் வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தொண்டை அடைப்பான் நோய் பெரும்பாலும் மழைக்காலத்தில் மிகுதியாக காணப்படுகிறது கறவை மாடுகள் குறிப்பாக எருமை மாடுகள் மற்றும் கலப்பின பசுக்கள் இந்நோயினால் அதிகம் பாதிக்கப்படுகின்றன இந்த நோய் பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்படும் தலை கழுத்து தொண்டை மார்பு போன்ற பகுதிகளில் வீக்கம் ஏற்படும் அடைப்பான் நோய் வராமல் தடுக்க எருமை மாடுகளுக்கு மழைக்காலம் வரும் ஒரு மாதத்திற்கு முன்பே தடுப்பூசி போட வேண்டும் அடை காக்கும் கோழிகளை நீரில் நனைத்தால் அடையிலிருந்து எழுந்துவிடும் இதை தவிர்க்க வசம்பு பொடியோடு சாம்பல் கலந்து கோழியின் உடல் முழுவதும் பூசிவிட வேண்டும் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்பொழுது நிலவி வரும் வானிலையால் மல்லிகையில் மொக்கு துளைப்பான் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது இதனை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் ஸ்பினோசாட் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும் தற்போது நிலவி வரும் வானிலையால் தக்காளியில் வாடல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீரில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் காப்பர் ஆக்சி குளோரைடு இரண்டு புள்ளி ஐந்து கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும் வெண்டையில் மஞ்சள் தேமல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் தயோமிதாக்சம் இருபத்தைந்து சதம் டபிள்யூஜி இரண்டு கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் கொய்யா பழத்தில் ஈக்கள் பரவலாக தென்படுகிறது ஈக்களை கவர்ந்து அழிக்க மெத்தில் யுஜினால் கவர்ச்சி பொறியை ஒரு ஏக்கருக்கு நான்கு வீதம் வைக்கவும் அல்லது வேப்பெண்ணை மூன்று சதவீதம் தெளிக்க வேண்டும் தற்போது நிலவி வரும் வானிலையால் மஞ்சளில் ஏற்படும் வேர்தண்டு அழுகல் நோயை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட செடியினை சுற்றி காப்பர் குளோரைட் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் கொண்டு நனைக்க வேண்டும் நிலவி வரும் வானிலையால் மரவள்ளிக்கிழங்கில் செம்பின் தாக்கம் தென்படுகிறது அதை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் ப்ராப்பர் கைடு ஐம்பத்தி ஏழு சதம் ஈசி இரண்டு மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும் தென்னையில் காண்டா மிருக வண்டின் தாக்கத்தை கட்டுப்படுத்த வேப்பங்கொட்டை தூளையும் மணலையும் ஒன்றுக்கு இரண்டு என்ற விகிதத்தில் கலந்து மரம் ஒன்றிற்கு நூற்று ஐம்பது கிராம் வீதம் நடுகுருத்தின் மூன்று மட்டை இடுக்குகளில் வைக்க வேண்டும் தீவனம் மற்றும் அடர் தீவனங்களை தண்ணீர் புகாத சேமிப்பு கிடங்குகளில் பாதுகாத்து வைக்க வேண்டும் இது அப்லாடாக்சின் மற்றும் பூஞ்சை காளான்கள் ஏற்படுவதைத் தடுக்கும் கால்நடை கொட்டகைகளில் ஈ மற்றும் கொசு தொல்லையை தடுக்க கொட்டகையை சுற்றிலும் நொச்சி இலை புகைமூட்டம் போட வேண்டும் கோழிகளை தாக்கும் நாடா புழுக்கள் இடைநிலை பருவங்களாக விளங்கும் தண்ணீர் மூலம் பரவும் என்பதால் கொட்டகையை சுற்றியுள்ள மழை நீரை அகற்ற வேண்டும் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மழை இருப்பதால் அறுவடை செய்த நெல் மணிகளை உளர்வான இடங்களில் சேமிக்க வேண்டும் அறுவடை செய்யப்பட்ட தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும் இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம் மழை குறைவாக இருப்பதினால் புதிதாக நடவு செய்யப்பட்ட பழமரங்கள் மற்றும் தென்னைக்கு நீர் பாய்ச்ச வேண்டும் மிளகு கொத்து உதிர்வதை தவிர்க்க இலைவழி ஊட்டமாக ஒரு சதவீதம் டை அமோனியம் பாஸ்பேட்டினை தெளிக்க வேண்டும் தென்னை மரங்களை சுற்றி ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் ஆழம் கொண்ட வட்டப்பாத்திகளில் குவிவட்ட பகுதி மேல் நோக்கியவாறு தென்னை துண்டுகளை அல்லது தென்னை நார்கழிவுகளை பரப்பி மண்ணின் நீர் வளத்தை பாதுகாக்கலாம்